அவையில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நான் உங்களுக்காக ஒரு உரையை கூறலான் என்று வந்திருக்கிறேன். செல்போன். இன்றைய காலங்களில் செல்போன் மிகவும் முக்கியமான கருவியாக கொண்டுள்ளது. ஏனென்றால் இங்கு வந்திருக்கும் அனைவரிடமும் செல்போன் இருக்கிறது. அந்த செல்போன் ஸ்மார்ட் போனாக இருக்கலாம், பட்டன் போனாக இருக்கலாம். அரச காலங்களில் அப்படிப்பட்ட செல்போன்கள் இல்லவே இல்லை. உங்களோட தகவல்களை வந்து இன்னொரு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும்னா அவங்க வந்து புறாக்களை வந்து பயன்படுத்தி அனுப்புவாங்க. அப்படியே சென்று கொண்டிருந்த காலங்களில் 1885 ஆண்டு அலெக்சாண்டர் கிரகங்கள் என்னும் விஞ்ஞானி அவர் வந்து செல்போன் என்றும் தொலைபேசியை கண்டுபிடித்துள்ளார். இதனால் புறாக்களுக்கு சேஃபா இருந்துச்சு. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மெசேஜ் அனுப்ப ஒரு லெட்டர் கடிதமோ ஏதாவது தகவலோ அனுப்பும் போது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் டெலிஃபோன் தொலைபேசி இருப்பதால் அது ஒரு வழியிடம் இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தகவல்கள் வந்து அனுப்புவது ரொம்ப எளிதாக இருந்தது. அப்படியே சென்று கொண்டிருந்த காலம் மாற மாற அப்படியே நம்ம வந்து 1974 ஆண்டில் பார்த்தோம்னா மார்ட்டின் கூப்பர் என்னும் பொறியியலாளர் வயர் கனெக்ஷன் தவிர்த்து வயர்லெஸ் கனெக்ஷன் கண்டுபிடித்தார். அதுதான் ஸ்மார்ட் போன் கண்டுபிடித்துள்ளார். அப்போதுதான் ஸ்மார்ட் போன் அதாவது பட்டன் போன் கண்டுபிடித்துள்ளார். இது வந்து கொஞ்சம் எளிதாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஸ்மார்ட் போன்லயும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம், மெசேஜ் அனுப்பிக்கலாம், தகவல்கள் சொல்லணும்னாலும் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே காலப்போக்கில் வந்து பட்டன் போன்ல இருந்து ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் போனாக மாறியுள்ளது. இப்போ வந்து 2019 இறுதியாக டிசம்பர் இறுதியாக கொரோனா வந்துள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பார்க்கும் அனைவருக்கும் பள்ளிக்கு செல்லும் காலேஜுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் மிகவும் இடைஞ்சலாக உள்ளது. இந்த செல்போனால் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது, அவங்களால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியுது, அவங்க வந்து இப்போ எப்படி குரூப் சேட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம். இதனால வந்து அவங்க ஒருத்தருங்க இன்னொருத்தர் வந்து வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்கனால அவங்க வந்து போர்ஷன்ஸ் வந்து வீட்டிலேருந்தே கம்ப்ளீட் பண்ண முடியுது. வீட்டில் இருக்க மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து பெற்றோர்களை பார்த்த மாதிரி இருக்கும், வீட்டிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் லைஃப்னா வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு வீட்டிலேருந்து படிக்க மாதிரி ரொம்ப எளிதாக இருந்தது. இப்போ வந்து செல்போன் பத்தி நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யார்கிட்டயிருந்து இன்விடேஷன் அனுப்பதா இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இன்விடேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா வந்து செல்போன்ல வந்து வாட்ஸ்அப் இருக்கனால நம்ம வந்து இன்விடேஷன் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு இமேஜ் மட்டும் அனுப்பினா போதும், அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடலாம். இதனால வந்து போக வேண்டிய ஒருவர் வந்து இந்தியாவில் இருக்கவங்க அமெரிக்காவில் இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து போட்டோ வந்து இமேஜ் எடுத்து அவங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து குரூப் காலிங் பண்ணி குரூப் ஸ்டடியும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து செல்போன் வந்து ஒரு நல்ல தலைவர் என்று சொல்ல முடியாது. செல்போன்லேயே வந்து கெட்ட தலைவரும் இருக்கு. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்போன் இருக்கிறனால அதை வந்து ஈஸியாக வந்து இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்ததுனால அவங்க வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணது அவங்க ஈஸியாக வந்து இந்த செல்போனால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்ணி அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ வந்து மறக்கிறது கிரைம்ஸ் சைபர் கிரைம்லாம் பண்ணுறதுனால ஒருத்தவங்கள வாழ்க்கையை வந்து அழிக்க மாதிரியும் வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து டேட்டா ப்ரைவசி இல்லாமல் அந்த செல்போனில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணனால அது வந்து ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் எடுத்தலாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் வந்து ஏதாவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வீடியோ வந்து ஆன் பண்ணி இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ஆஃப் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதை வந்து எக்ஸாமில் வந்து அவங்க வந்து ஆன்சர் எப்படியோ கண்டுபிடிச்சி எழுதி அனுப்புவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து தற்போதைய காலங்களில் வந்து நிறைய வந்து பேங்க்லேருந்து கால் பண்ண மாதிரி இந்த பேங்க்லேருந்து வந்திருப்பேன், உங்களோட 11-digit நம்பரை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கால் சொல்லியிருப்போம். அந்த கால்ஸில் வந்து நம்ம வந்து அது வந்து ஃபேக் கால்னு தெரிஞ்சும் சில பேர் வந்து அது ஃபேக் கால்னு தெரியாமல் நம்ம வந்து 11-digit நம்பர் சொல்லுறதுனால அவங்க அக்கௌண்ட்டில் சேமித்த பணங்கள்லாம் அவங்க வந்து திருடர்களை வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரனால செல்போன் வந்து நல்லவருன்னு சொல்ல முடியாது, தீமையுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து செல்போனை வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு அளவோட பயன்படுத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வந்து ஓவரா செல்போனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு அளவோட. நான் வந்து இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால் செல்போனை வந்து அளவாக பயன்படுத்துவோம், நம்மை காப்போம். நன்றி, வணக்கம்.